உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மாண்புமிகு முதல்வர்கள், இன்றைக்கு 110 விதியின் கீழ் அடித்த அறிக்கை அரசு ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெறும் என்பதிலே கொஞ்சம் கூட ஆச்சரியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் கலைஞர் தலைமையில் அமைந்த பொழுதும் அரசு ஊழியர்களுக்கு உரிய மரியாதையை தருவது தவறியதே இல்லை. மத்திய சர்க்காரிலே பணியாற்றுகிற அரசு ஊழியருக்கும் மாநில சர்க்காரிலே பணியாற்றுகிற அரசு ஊழியருக்கும் சம்பளத்திலே வித்தியாசம். அவர் உயர்ந்தவரை போல் இவர் தாழ்ந்தவரை போல் இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள்தான் 69 ஆட்சிக்கு வந்த பொழுது மத்திய சர்க்காருக்கு இணையான சம்பளத்தை மாநில அரசு ஊழியருக்கும் தர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான சட்டத்தை நிறைவேற்றி அன்றைக்கு அவர் பெற்றார்கள். அதே போன்று இன்றைக்கு இங்கே 17B நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நம்ம தலைவர் அவர்கள். அதே போன்று தலைவர் அவர்கள், உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு தெரியாது, ரகசிய குறிப்பேடு என்று வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தது. ஒரு ஹிட்லருக்கு இருக்கார், அவருக்கு மேலே மேனேஜர் இருக்கார். இதை மேனேஜர் ஹிட்லருக்கு இந்த மேனேஜருடைய தயவில் தான் வாழணும். ஒரு வரி இஸ் அன்ஃபிட் ஃபார் ப்ரமோஷன் என்று எழுதிவிட்டால் அவன் தொலைந்தான். அதுதான் ரகசிய குறிப்பேடு. அந்த முறையை வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்தது, காங்கிரஸ் காட்சியில் இருந்தது. அந்த முறையை தூக்கி எறிந்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனுடைய அடுத்த கட்டம் அந்த தூக்கி எறிந்து விட்டாலும் இன்னைக்கு 17B ஒன்று உண்டு. அது என்னன்னு கேட்டால் எங்களுக்கு எல்லாத்து அமைச்சர்களுக்கு இருந்தவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். கடைசி நாள் ஃபைல் வரும். நாளைக்கு அவர் ரிட்டையர் ஆக போவான், இல்லை இன்னைக்கு இன்னைக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணணும் 17B போட்டு அப்படின்னு. இங்கே கூட யாரோ சொன்னாங்க, அவன் அன்னைக்கு தான் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகும்போது ஒரு மாலை வச்சு ஸ்வீட்டு வாங்கின்னு வருவான். அப்பா இன்னைக்கு ஒருவாரா ஸ்வீட் வாங்கினா குழந்தை குட்டி எல்லாம் இருக்கும், அழுதுகிட்டே போய் நின்ன உடனே என்னாச்சுக்குன்னு கேட்பா. அப்பாவுக்கு என்னமான்னு கேட்கும், என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இடி விழுந்து போயிருப்போம், எந்த பாவி செய்தானோ அவன் பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமான்னு. நான் அந்த 17B கையெழுத்து போகிறதில்ல. அதான் இல்லை, திருப்பி அனுப்பிச்சிடுவேன். ஏன்டா இது ஒரு மாதத்துக்கு முன்னாலே சொல்லலை, நாளைக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி தான் ரிட்டையரா, இதை நான் போட மாட்டேன், நீங்களே போட்டுங்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டேன் நான். இதுவரையும் 17B நான் அதிகமாக கையெழுத்து போட்டதே கிடையாது. தவிர்க்க முடியாது, ஒரு ரெண்டு தான் போட்டிருக்க மாதிரி காரணம் காரணத்தை காட்டியிருக்காங்க. எனவே அது அந்த பயப்பிரியான பயமுறுத்தல் அரசு ஊழியர்களுக்கு உயிர் கையில் பிடிச்சிருப்பான். கடைசி மாதம் காரணம் சொன்ன மாதிரி அதை ஒழிச்சிருக்காருப்பார் இன்னைக்கு எங்கள் தலைவர். இது மகத்தான திட்டம். அரசு ஊழியர்களுக்கு போடப்பட்ட ஒரு அந்த குறிப்பேடு அதை தூக்கினார், அதை கலைஞர் தூக்கினார். அடுத்த ஒரு வலை இது 17B, அதையும் தூக்கி எறிஞ்சிருக்கார். இந்த அறிவிப்பில் ஒன்று பார்த்தேன், எல்லா அரசு ஊழியர்களும் பெரிய சம்பளம் வாங்குகிறவங்களும் மட்டும் நினைக்கல, ஆனால் சத்துணும் ஆயாவை நினைச்சிருக்க பாருங்க. அதுகளை யாரும் நினைக்க மாட்டான், கேப்பாம அந்த பக்கம் அப்படின்வான். அந்த சத்துணு ஆயாவுக்கும் அவகிட்ட வேலை செய்கிறாம்பார் அசிஸ்டன்ட், அவனையும் நினைத்திருக்கிறீர்களே. அதுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். உள்ளபடியே மக்களுக்கு எப்படி அவர் மேலே அதிர்ச்சியாக இருக்கிறதே தெரியல, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஆமாம், எப்படி இவ்வளோ விலைக்கு வச்சுருந்தாரு, என்ன சமாச்சாரம் எனக்கே தெரியல. நான் வந்து கேட்பேன், என்னப்பா இன்றைக்கி ஏதாவது உண்டான்னு கேட்பேன், ஒன்றும் சொல்லவே மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டார். இங்கே வந்தவரெல்லாம் சொல்லுவார், அதனால இந்த கடைசி நிமிஷம் தான் தெரியும். எனக்கு வந்து உட்காந்து ஒரு வீட்டில் ரூமுக்கு போயிட்டு வரேன், சொல்லவே இல்லை, இங்கே தான் சொல்கிறார். ஆகையினால இவ்வளவு காரணம் எங்கள் கலைஞருடைய மகன், அதுதான் அவருக்கு இருக்கிற பேத்தார சக்தி. அடுத்து இந்த கருணை அடிப்படையில் வேலை போட்டது மிகப்பெரிய பிரச்சனை. நான் சமீபத்தில் உங்கள் தொகுதி சாலின்றவங்களுக்கெல்லாம் வேலூர் லவி கொடுக்க போனேன். 13 வருஷத்துக்கு முன்னால் இராணுவத்தில் செத்து போயிட்டான் 4 பேர். அவனுக்கு இப்போதாங்க போன மாதம் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்தோம். 13 வருஷத்துக்கு முன்னால் இராணுவத்தில் காஷ்மீர் லடாக் பகுதியில் இருந்தவனுக்கு அவங்க வீட்டுக்கு கருணை அடிப்படையில் கேட்டு 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 எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு. 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அதற்குரிய அந்த சடங்குகளை எல்லாம் நீக்கி அதை கொண்டு வந்திருப்பதற்கு உள்ளபடியே பாராட்டுகிறோம்.
அதே போன்று நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கார். இப்போ தலைவர் தான் செய்தார், மக்கள் பணியாளர் போட்டார், சாலை பணியாளர் போட்டார், அரிசனத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிரப்பினார், பம்ப் ஆப்ரேட் போட்டார். பம்ப் ஆப்ரேட்டரை கூட கலைஞர் விடலை அன்னைக்கு, அதே மாதிரி தான் இன்னைக்கு செய்திருக்கார். எனவே இந்த ஒவ்வொரு நாளும் சமுதாயத்துக்கான அறிவிப்பு செய்கிறார். இது அறிவிப்புன்னா இதுதான் அறிவிப்பு. நாங்கள் பல அறிவிப்பை பார்த்துருக்கோம், ஆனால் இது மக்களுக்கான அறிவிப்பு. முதலமைச்சருடைய தொண்டு உள்ளத்தை, தூய உள்ளத்தை நான் மனமாற பாராட்டுகிறேன். நன்றி. வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.